இன்னைக்கு நம்ம பாம்பே சட்னி ஜும்கா சொல்றாங்க இது மகாராஷ்டிரன் டிஷா இருக்கு ஜும்கா எப்படி தயார் பண்றது பாம்பே சட்னி எப்படி தயார் பண்றது பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை மஞ்சள் வரமிளகாய் பொடி உப்பு ஒரு அரை கப் தக்காளி மெலிசா அரைஞ்சி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சோய் கீரை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தேங்காய் பொடி இடிச்சி எடுத்துக்கிறேன் கட் பண்ணா நல்லா இருக்காது இடிச்சி எடுத்தா நல்லா இருக்கும் கொத்தமல்லி ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு கடல மாவு கொஞ்சோண்டு புளி இது சாதத்துக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு களிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புளி தண்ணியில ஊற வச்சிட்டு இந்த மாதிரி அதனுடைய பல்ப் எடுத்துக்கலாம் பாருங்க இது ஒரு கிண்ணத்துல நான் எடுத்துட்டு இருக்கேன் உப்பு போட்டுட்டு இருக்கேன் வரமிளகாய் பொடி மஞ்சள் பச்சை மிளகாய் தக்காளி சோய் கீரை கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அது இதில் போட்டுட்டு இருக்கிற தேங்காய் கொத்தமல்லி இது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கடல மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு இருக்கிற கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரே டைரக்ஷனில் இப்படி மிக்ஸ் பண்ணால் கட்டி ஆகாமல் நீட்டாக மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை இஞ்சி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மசாலாவை இதில் போட்டுட்டு இருக்கிறேன் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது லிட்டு மூடிட்டு கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு இப்போ கடல மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இது இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே போடணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது லிட்டை மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வெந்தால் போதும் ஆறின பிறகு கூட இது இன்னும் கட்டி ஆகும் பாருங்கள் ஜும்கா பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சர்விங் பவுலில் எடுத்துருக்குறேன் பாம்பே சட்னி ஜும்கா ரெடி